பல்வேறு பிரச்சனைகளுக்கு பிறகு லியோ திரைப்படம் நாளை வெளியாக இருக்கும் நிலையில் தளபதி விஜய் என குறிப்பிட்டு லியோ படக்குழுவிற்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்திருப்பது பலரது கவனத்தை பெற்று வருகிறது. தொடர் பிரச்சனைகளை கடந்து விஜய் நடித்துள்ள லியோ திரைப்படம் நாளை உலகம் முழுவதும் வெளியாக உள்ளது. நீண்ட வருடங்களுக்கு பிறகு த்ரிஷா விஜய்க்கு ஜோடியாக நடித்துள்ளதால் ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. லியோ சிறப்பு காட்சியை காலை 4 மணி அல்லது 7 மணிக்கு வெளியிட வேண்டும் என அப்படத்தின் தயாரிப்பு நிறுவனம் அனுமதி கோரிய வழக்கை உயர்நீதிமன்றம் அதிரடியாக ரத்து செய்தது. அதேபோன்று லியோ இசை வெளியீட்டு விழாவும் பாதுகாப்பு கருதி ரத்து செய்யப்பட்டது. விஜய் படத்திற்கு திமுக அரசு தொடர் தொந்தரவுகளை கொடுத்து வருவதாக எதிர்க்கட்சிகள் விஜய் ரசிகர்கள் என பலரும் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த நிலையில் லியோ படக்குழுவிற்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். அதில் நடிகர் விஜயை தளபதி விஜய் அண்ணா என்று குறிப்பிட்டு லோகேஷ் கனகராஜ், அனிருத் உள்ளிட்ட லியோ படக்குழுவிற்கு தனது வாழ்த்துக்களை பதிவு செய்துள்ளது பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. பல்வேறு சர்ச்சைகளில் லியோ சிக்கியுள்ள நிலையில் அமைச்சர் உதயநிதி இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதனால் லியோவிற்கு உதயநிதி தரப்பிலிருந்து எந்த நெருக்கடியும் கொடுக்கவில்லை என ரசிகர்கள் உற்சாகம் அடைந்துள்ளனர். அதே சமயம் LCU என உதயநிதி குறிப்பிட்டுள்ளதால் லியோ படத்தை வேண்டுமென்றே ஸ்பாயில் செய்துவிட்டதாக விஜய் ரசிகர்கள் கொந்தளித்து வருகின்றனர். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.